டேய், நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு பத்தியா? இதுக்குதான் நான் அப்பவே சொன்ன இதெல்லாம் வேண்டான்னு. ஐயோ, இப்ப அந்த சசி என்ன பண்ணுவானே தெரியலையடா. மா, இதுக்குதான் உங்ககிட்ட சொன்னது தப்பா போச்சுமா. அவங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னதுனாலதான் எல்லாத்தையும் நான் சொன்னேன். அவங்க என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்கம்மா. பொட பொடா முட்டாள், போலீஸ் எல்லாம் அப்படி சொல்லிதாண்டா விஷயத்தையே கரப்பாங்க. ஐயோ, படிச்சிருக்கியே தவிர எனக்கு இருக்கிற இந்த அறிவு கூட உனக்கு இல்லையேடா. எனக்கு என்னமோ அந்த அம்மா என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு தோணுதுமா. ஏன்னா சட்டப்படி குற்றம்னாலும் நீ எனக்கு நல்லதான் பண்ணியிருக்குன்னு அந்தம்மா சொல்லிச்சுமா. இவங்களுக்கும் திலீபனுக்கும் ஆரம்பத்தில் அளவு இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ சுவாதியா திலீபனுக்கு பேசியிருக்காங்க, அவசர கல்யாணம் வேற. இந்த நேரத்தில் இவங்க இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா நிச்சயமாக எதுவும் உள்குத்து இருக்குமா. எல்லாத்தையும் சிங்க் பண்ணி பார்த்தா சசி உமா குடும்பத்தை இந்த வீடியோ வச்சு பழி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா கௌதம், நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனாக்க அந்த குட்டிமணி குடும்பத்துக்கு இந்த வீடியோ ஒன்னால தான் கிடைச்சதுன்னு தெரிய வந்தா நமக்கு தானடா அசிங்கம். உன் அண்ணகுமார் உன்னை சும்மா விட்டுருவானா? சும்மா பயமூத்தாதம்மா, எனக்கே வலியும் வேதனையுமா இருக்கு. பணக்காரக்கெல்லாம் நினைச்ச என்னையே டபுள் கிராஸ் பண்ணி இப்ப அந்த லேடி பழகிய போதே நானே கடுப்புல உட்காந்துட்டு இருக்கேன். போமா, எந்திரிச்சு வெளியே போமா. டேய், அது இல்லடா. எதுக்குனாலும் வேணாம், நீ போ, முதல்ல வெளியே போ. ஏதாவது ஜூஸ் இருந்தா வாங்கிட்டு வா. சரிடா, நடக்கிறது நடக்கட்டும். சைபர் கிரைம்ல இருந்து ஒருவேளை மிஸ்லீட் பண்ணியிருப்பாங்களோ. அந்த லேடி பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்களோ. ஹேக்கர்ஸ் லிங்கா? லிங்க் ஓபன் பண்ணதும் ஃபோன் டெட் ஆயிடுச்சே. டேய் ஜம்பு, மரண பீதி நீ கதரும் போதே தெரியுதாடா. அவந்திகாவை ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு இந்த அலறு அலற. ஒரு காலத்துல இவங்க கிட்டதான் படுப்பு ஓட்டிட்டு இருந்தேன்னு நினைக்கிறப்போ அடிவயிறு கலக்குது சார். எத்தனை வருஷமானாலும் அவந்திக்காக்கு மட்டும் இந்த கோபமும் வரையும் குறையவே இல்லை. நல்ல காலம், அவ காரை ஓட்டிட்டு வரும்போது நான் குறுக்கல போகல. இல்லனா ஏன் வீடியோ வச்சு நீங்க இப்ப மிரட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க? இன்னுமாட அவந்திக்காக பயப்படுற? கல்யாணம் முடியட்டும்டா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. அடுத்த ஆப்பு அவந்திக்காக தான். அந்த மணி குடும்பம் மட்டும் இல்ல, உமா குடும்பத்தை சேர்ந்த யாரும் நிம்மதியா இருக்க கூடாது. அந்த சுவாதி ரொம்ப பயங்கரமான ஆளுப்பா. அன்னைக்கு திலீபன் முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி அப்படி மயக்கிறா. அதுக்குதான் உனக்கு குறுக்க வந்தப்பவே முடிச்சிருங்கன்னு சொன்னேன். நீயும் தர்மாவும் தான் தேவையில்லாம விட்டுட்டீங்க. விட்டு கொடுக்கல மாமா, விட்டு பிடிக்கிறோம். சசி விட்டு பிடிக்கிறானா, அதுக்கு பல அர்த்தம் இருக்கும். இப்பதான வீடியோ விஷயத்தை உமா வீட்டில் விதைச்சிருக்கோம். இனி ஒவ்வொருத்தரா தானா வந்து விழ போறாங்க பாருங்க, வெட்டிக்கிட்டே இருப்போம். என்னது, ஏதோ மெயில் வந்திருக்கு. மெயிலா? நான் தாம்மா இன்சூரன்ஸ்ல நாமினி மாத்தணும்னு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். ஜெயா பேருக்கு மாத்தணும், அதுவா தான் இருக்கும். ஓபன் பண்ணி லிங்க் கொடுத்துரு. சரிப்பா. என்னப்பா, மெயில் ஓபன் பண்ணதும் ஃபோன் டெட் ஆயிடுச்சு. சசி, அந்த போன்ல தானே வீடியோ இருக்கு, மறுபடியும் ஆன் பண்ணி பாரு. அந்த அவந்திகாவை பகச்சா இப்படிதான் ஆகுமோ? பாப்பா மேடம் பார்த்து போனே பயந்துருக்குமோ?
தெரியாம செஞ்ச தப்புக்கு எவ்வளவுதான் அவங்கள மிரட்டுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் இசை. பெத்த புள்ள இங்க இருக்கேன், எல்லாம் அவளுக்கு தானா? உனக்கு இல்லாமல தங்கம், தேங்க்ஸ் டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மா, நீங்க இப்படியே சந்தோஷமா இருக்குமா? இசை, சசி கிட்ட இப்பவே நான் போன்ல பேசட்டுமா? இந்த வைரஸ் அனுப்பி வீடியோ டெலீட் ஆன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதான்னு பாக்கணும். மா, நீங்க தைரியமா பேசுங்கம்மா, நான் இருக்கேன், புடிங்க. சசி, உமா போன் பண்றாங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசு. ஹலோ, என்ன சசி, நிம்மதியா இருக்கியா? என்ன சொல்றீங்க? என்ன, வீடியோ டெலீட் ஆயிடுச்சா? அச்சச்சோ, அப்போ போன்ல இருக்கிற எல்லா டேட்டாஸும் போயிருக்குமே. செத்து போன போனை வச்சு என்ன பண்ண போற சசி? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணது நீங்க தானா? என்ன பண்ண சொல்ற சசி? போலீஸோட மட்டும் பழகுனா நியாய தர்மம் பேசலாம். நீ தான் அந்த விநாயகம் தர்மா மாதிரி கிரிமினலோடையும் பழகுற. ஓ லெவலுக்கு என்ன பண்ணணுமோ அதுதானே நாங்களும் பண்ணணும். என்ன பேச்சுல திமிர் தெரியுது? சரி, நியாயமா இருக்கிற எனக்கு திமிர் இருந்தா பரவாயில்ல, கிரிமினல் வேலை பண்ற உனக்கு தான் அது இருக்க கூடாது. இத பாரு, சுவாதி தான் என் மருமக. கனவு காணாம ஒழுங்கா உன் வேலைய பாரு. ஒழுங்கா அம்மா அப்பாவோட பேச்ச கேட்காம பழைய சசிரேகாவா நீ திரும்பி வா. போலீஸா நேர்மையா நீ என்ன பண்ணாலும் அதுல இருந்து எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். குறுக்க வழிய விட்டுடு சசி, அது உன்னையே அழிச்சிரும். பாவம் டென்ஷன் ஆயிருப்பா, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அழிக்கிறது நம்ம வேலை பாப்பா, அதை நாம தான் செய்யணும். உங்க பையன் தானே? நீங்க சசிரேகா? கௌதம், கௌதம், டேய் கௌதம், இங்க பாரு. என்ன கௌதம், எப்படி இருக்க? பரவாயில்ல மேடம், ரெக்கவர் ஆயிட்டேன். கண்ணா, உன் உடம்பு இப்படியே ரெடி ஆகணும்னா இந்த ஜம்பு கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஏய், உன் போனை கொடு. கௌதம், அந்த வீடியோ வேணும், உன் போனை கொடு. மா, வேண்டாமா, என் பையனை விட்டுற, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். 10 மாச குழந்தை ஒண்ணும் தெரியாம பண்ணிட்டானா? ஏய், போனை குடுறா. என்னன்னு தெரியல, திடீர்னு போன் டெட் ஆயிடுச்சு. டேய், உன் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடு. எங்க, தயவு செஞ்சு எங்களை வச்சு அந்த குடும்பத்தை எதுவும் செஞ்சிடாதீங்க. அந்த உமா ரொம்ப நல்லவங்க. ஏய் மேடம், நான் உங்க கேட்டது ஐடியும் பாஸ்வேர்டும், அவ நல்லவளா இல்லையாங்கிறது ஏன் பிரச்சனை?
ஒரு போலீஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேச, வாய் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காத. வேண்டாங்க, இது தப்புங்க. ஏய், என்ன அட்வைஸ் பண்ண போறியா? இப்ப ஒழுங்கா உன் பையன் பாஸ்வேர்ட் தரல, உன் குடும்பத்தையே நிம்மதியே இல்லாம அலைய வைப்பேன். பாக்குறியா? இப்பவே உள்ள தூக்கி வைக்கவா? ஐயோ, ஆயுசுக்கு கம்பி என்ன வைப்பேன், செய்யட்டுமா? ஐயோ மேடம், வேணாம் மேடம், மெயில் ஐடி பாஸ்வேர்டை சொல்லிடுறேன் மேடம். டேய், வேணாண்டா. டேய் மா, வேணாம் மேடம், மேடம் மேடம், நான் சொல்லிடுறேன் மேடம். சொல்லு. அம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்க சும்மா நிக்கிறேன். இருடா பாக்கலாம், உன்னை படிக்க வைக்கணும் தானே நானும் உங்க அப்பாவும் அங்கங்க போய் கையேந்தி நிக்கிறேன். கையேந்ததெல்லாம் இருக்கட்டுமா, பணம் கிடைக்குமா கிடைக்காதா? என்னப்பா போற போக்க பார்த்தா இன்ஜினியரிங் படிக்க முடியாது போல இருக்கு. இங்க பாருங்க, கடைசி நேரத்துல கையை விரிச்சிடாதீங்க, அப்புறம் நானும் உங்களை மாதிரி கூலி வேலைக்கு தான் போக வேண்டியிருக்கோம்.